வெல்கம் பேக் மை சேனல் என்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா கடை எதுவும் வைக்காம நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வேலை செஞ்சாலே போதும் இந்த தொழிலில் கண்டிப்பாக ஏழாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்மளால் லாபம் எடுக்க முடியும் ஸோ அது என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே டெடிக்கேட்டடாக அந்த ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படி டைம் கொடுக்கும் போது தான் நம்ம அதிலேருந்து லாபத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆரம்பித்த முதல் இருந்தே நமக்கு வந்து லாபம் வரணும் உடனேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸே வரக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம நினச்சோம்னா யாருமே பிஸ்னஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து லாபம் நஷ்டம் இது ரெண்டும் வந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒரு மூணு மாதமாதான் அந்த பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த பிஸ்னஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகவே ஆகாதான்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் அது யோசிங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை ஒரு மூணு மாதமாவது கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ ப்ராடக்ட் என்ன பார்த்தெல்லாம் பெப்பர் மெளகூட தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் இப்போ இந்த பேண்டமிக் போயிட்டு இருக்கிறதுனால மிளகு வந்து நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரசத்துக்காக சோப்புக்காக இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிஷனல் பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ மிளகு வந்து அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி வைஸ் அதிகமான விலைங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இது மெயினாக பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா ஒரு கிலோ நம்மளால ஹோல்சேலில் வாங்க முடியும் கேரளா சைடு ஆலப்புழா இங்கே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மிளகு விளைச்சல் நமக்கு எங்கே ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படின்ற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு மிளகு வந்து நம்ம ஹோல்சேலாக வாங்குகிறோம் அப்படின்னா நான் கடை தேவை இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ ஹோல்சேலர் கிட்ட போய் நம்ம சப்ளை பண்ணணுமா அதுவும் கிடையாது இது வேற ஒரு மார்க்கெட்டிங் நான் அது இப்படின்னு சொல்றேன் ஒரு ஐம்பது கிலோ மூட்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா முன்னூறு வாங்குவோம் பதினாயிரம் ரூபா முதலீடு பண்ணி ஒரு ஐம்பது கிலோ மூட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம விற்கிறது எந்த விலைக்கு விற்போன்னு பாத்தீங்கன்னா நானூற்றம்பது ஐம்பது ரூபாக்கு விற்கலாம் வெளியே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவா எழுநூறுவா ஏன் ஆயிரம் ரூபா கூட வந்து நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்தா இருக்குது அதெல்லாம் அந்த ப்ராண்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஐம்பது கிலோ மூட்டை வாங்குகிறோன்னா நமக்கு முந்நூறுரூவாவில் வாங்க முடியும் இதுக்கும் கம்மியாக கூட வாங்க முடியும் டன் கணக்கில் நம்ம வாங்குகிறோன்ற பட்சத்தில் ஒரு நானூற்றம்பது ரூபாக்கு இதை சேல்ஸ் பண்ணிணா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ நம்மக்கிட்ட வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து உடைய அமௌண்ட் இதில் வந்து ப்ராஃபிட்டாக நிற்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் இந்த ஒர்க் பண்ணால் போதும் இது எப்படி அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்பாட் செல்லிங் ஸ்ட்ரீட் பிஸ்னஸ் ஸ்பாட் செல்லிங் அப்படின்றது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அரிசி பருப்பு ம மிளகு மிளகா தனியா இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து மூட்டையில் ஒரு சின்ன எண்ணெய் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து சந்தை மாதிரி போடுவாங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு வாட்டி மாதத்தில் வந்து வாட்டி தான் ஏரியாவுக்கு வந்து அந்த பர்சன்ஸ் வந்து சந்தை போடுவாங்க நம்ம பார்த்துருப்போம் அதே டெக்னிக் தான் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டு அதாவது வந்து நீங்கள் ரெண்டு நாள் போட்டால் மட்டும் போதும் நீங்கள் டெய்லியும் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம் அந்த ஸ்பாட்டுக்கு அடுத்த ஒரு மாதம் வந்து நம்ம போகவே கூடாது ஸோ ஒரு மாதம் அப்படி நம்ம ஒரு இடத்துல ஸ்பாட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த ஐம்பது கிலோ மூட்டையே காலி பண்ணிவிட்டு போயிடலாம் அதுவும் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா பிரைஸ்க்கு நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு மிளகு தரோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க ஏன்னா கடையில் போய் அவங்க வாங்கினாங்கன்னா ஒரு சில்லற கடையில் வாங்கினாங்கன்னா அறுநூறுவா அறுநூற்றம்பது ரூபா ஹோல்சேல் கடையில் போய் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபா கம்மியாக அவங்கள வாங்கவே முடியாது நூறுரூவா கம்மியாக மிளகெல்லாம் நீங்கள் தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நம்பி அவங்க வாங்குவாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஸ்லாட் எப்போ அவைலபிள் இருக்கும் எப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்குறது அப்படின்றதும் அவங்க கேட்பாங்க இது பெப்பருக்கு மட்டும் சொல்லலை இது போல் சீரகம் நீங்கள் காஞ்ச மிளகாய் தனியா பருப்பு வகைகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சந்தையாக போடலாம் இதுக்கு உங்களுக்கு ஷாப் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் பேஷன்ஸ் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது ஏன்னா ஒரே ஒரு நாள் நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து சந்தையை போடுவீங்க ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸை ருட்டீன் பேஸில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மிளகு இதுலேருந்து மட்டுமே ஏழாயிரத்து ஐநூறுவா எடுக்க முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் யோசிங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் இது கூட சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய லாபம் அப்படின்றது அந்த ஒரு ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் கடை போடுறீங்க பாருங்கள் அப்போவே ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்ட எடுத்துகிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பல பொருட்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் இந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸும் ப்ராஃபிட் ப்ரா ப்ராப்பராக வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் சக்சஸ்ஃபுல்லாக ஆக முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ